ஓகேவா டோட்டல் நம்பர் வந்து த்ரீ இவ்வளோ ப்ளேஸ் பண்ண போகிறோம் த்ரீ ஓகேவா ஸோ த்ரீ பி த்ரீ பேஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இன்டூ கான்சனன்ஸும் நம்ம ப்ளேஸ் பண்ணணுமா என்ன கன்சர்ன்ஸில் எங்கே இருக்குது டிஇ சாரி டிடிஎல் ஓகே மூணு கன்சனன்ஸ் இருக்கு அந்த மூணு கன்செனன்ஸு மிச்சம் இருக்கிற மூணு பிளேசஸில் தான் பே ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மூணு பிளேஸஸில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ த்ரீ ஃபேக்டோரியல் ஓகேங்களா த்ரீ பி த்ரீங்கிறது என்னென்னா இந்த ப்ளேஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் ஆட் பொஷிஷனில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம் வவல்ஸ் எவ்வளோ இருக்குது மூணு வவல்ஸ் இருக்குது மூணு ஆட் பொஷிஷன் போயிடுது ரிமைனிங் இருக்கிற வவல்ஸ் எவ்வளோ லிவர் ரிமைனிங் இருக்கிற கன்சனன்ஸ் எவ்வளோ இருக்குது மூணு கன்சனன்ஸ் தான் இருக்குது சாடேஸ் த்ரீ ஃபேக்டரி ரேஸில் அதையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ இந்த த்ரீ பி த்ரீங்கிறதை நம்ம எப்படி எழுதுறோம் என் பிஆர் அட் இஸ் என் ஃபேக்டரி டூ டபிள் என் ஃபேக்ட் என் மைனஸ் ஆர் ஃபேக்டரியல் என் ஃபேக்டரி த்ரீ ஃபேக்டரி டூ டபில் த்ரீ மைனஸ் த்ரீ ஃபேக்டோரியல் இன்டூ த்ரீ ஃபேக்டோரியல் ஓகே த்ரீ மைனஸ் த்ரீனா ஜீரோ ஃபேக்டோரியல் ஜீரோ ஃபேக்டரியல் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஜீரோ ஃபேக்ட்ரி வேல்யூ வந்து ஒன் தான் ஒன் ஃபேக்டரியல் வேல்யூவும் ஒன் தான் ஓகே ஜீரோ ஃபேக்டரியல் வேல்யூ ஒன் தான் ஒன் ஃபேக்டரியல் வேல்யூவும் ஒன் தான் ஸோ த்ரீ ஃபேக்டோரியல் த்ரீ ஃபேக்டரியல் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் சிக்ஸு இது ஒன் ஆயிடும் இன்டூ இது த்ரீ ஃபேக்டோரியல் வேல்யூ சிக்ஸு சிக்ஸ் சிக்ஸா தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ஆப்ஷன் இஸ் பி தேர்ட்டி சிக்ஸ் புரிஞ்சுதுங்களா ஆட் பொசிஷன்ல மட்டும் வவல்ஸ் வருதுன்னா இப்படிதான் போடணும் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு பார்க்கலாம் இன் ஹவு many வேஸ் can the லெட்டர் ஃபெயிலியர் பி arranged? ஃபெயிலியர் ஃபெயிலியர் பி அரேஞ்ச் ஸோ தட் த consonants occupy ஒன்லி இன் odd பொசிஷன் consonants வந்து ஆட் பொசிஷன் மட்டும்தான் ஆக்குபை பண்ணும் எவ்வளோ வேர்ட்ஸ் எவ்வளோ இந்த வேர்ட்ல எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் 5, சிக்ஸ் செவன் ஸோ

டோட்டல் பிளேசஸ் எவ்வளவு இருக்குப்பா ஃபோர் ஆட் பிளேசஸ்ல இந்த த்ரீ கான்சனன்ஸை கொண்டு போய் நீங்க பிளேஸ் பண்ண போறீங்க ஓகேவா சோ டோட்டல் வந்து எவ்வளவு ஃபோர் ஃபோர் பி த்ரீ ஸோ ஃபோர் பிளேசஸ் இருக்கு த்ரீ கான்சனன்ஸை கொண்டு போய் நீங்க பிளேஸ் பண்ண போறீங்க ஓகே இன்டூ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது வவல்ஸ் வவல்ஸ் என்ன ஏ ஐ யூஇ ஏ ஐ யூஇ ஆட் பொசிஷன்ஸ் போக மிச்சிருக்கிற ஈவன் பொசிஷன்ஸ் எவ்வளவு இருக்கும் 2, 4, 6. த்ரீ பொசிஷன்ஸ் தான் இருக்கு ஆனா இங்க இருக்கிறது எவ்வளவு இருக்குது வவல்ஸ் நாலு வவல்ஸ் இருக்கு இருக்கிறது த்ரீ பொசிஷன் தான் இருக்கு ஆனா நாலு வவல்ஸ் இருக்கு இப்போ என்னன்னா இங்க பரிங்க இருந்து ஒரு ஆட் பொசிஷன் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் கிடைக்கும் ஓகே ஸோ ஒன் த்ரீ ஃபைவ் செவனில் மூணே மூணு வவல் மூணே மூணு கன்சர்ன்ஸ் மட்டும்தான் இங்கே போய் பிளேஸ் ஆகும் மிச்சிருக்கிற ஒரு ஆட் பொசிஷன் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு ஆட் பொசிஷன் ப்ளஸ் மிச்சிருக்கிற த்ரீ ஈவன் பொசிஷன் த்ரீ ஈவன் பொசிஷன் ஸோ டோட்டல் பொசிஷன்ஸ் எவ்வளோ கிடைக்குது ஃபோர் பிளேசஸ் தட் இஸ் ஃபோர் பொசிஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் ஸோ ஃபோர் ஃபேக்டோரியல் ஓகேவா புரிஞ்சுதுங்களா ஃபர்ஸ்ட் கன்சனன்ஸு மூணு கன்சனன்ஸு எவ்வளோ ஆர்ட் பிளேசஸ் எல்லாம் பண்ணணும் ஆர்ட் பிளேசஸ் வந்து இங்கே நாலு இருக்கு ஸோ ஃபோர் ஃபோருங்கிறது நம்பர் ஆஃப் பிளேசஸ் ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேசஸ் ஃபோர் அதில் த்ரீ கன்சனன்ஸை பிளேஸ் பண்ணுறோம் இன் டூ ஓகே வவல்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் vowels, வந்து ஃபோர் வவல்ஸ் இருக்கு ஃபோர் வவல்ஸ் நமக்கு ஃபோர் places இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது டூ ஃபோர் சிக்ஸ் மூணு பிளேஸ் தான் இருக்கு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா இங்கே ஒரு odd பிளேஸ் நமக்கு ரிமைனிங் கிடைக்குது ஸோ ஒரு ஆட் பிளேஸ் பிளஸ் த்ரீ ஈவென்ட் பிளேஸ் ஸோ டோட்டலாக ஃபோர் பிளேசஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஃபோர் ஃபேக்டோரியல் ஓகே இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க என் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபோர் மைனஸ் த்ரீ ஃபேக்டோரியல் இன்டூ ஃபோர் ஃபேக்டோரியல் ஃபோர் ஃபோர் நம்மளுக்கு வேல்யூ தெரியும் 24, 4 factorial वाली तरीयों 24, 24 into 24, 576. Okay, 576. Option is D, 576. Okay अंगला. नीमरु नए problem पकला. In how many ways can the letters of the word machine be arranged so that the vowel occupies only in odd position? Vowels मतलब आँकड़े ही only in odd position. Machine can be arranged. Okay mom.

ஸோ த்ரீ த்ரீஸ் அந்த ஃபோர் 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 நம்ம நம்ம பிளே ஸோ பி த்ரீ டோட்டல் நம்பர் ஆஃப் எதை மட்டும் பண்ண போகிறோம் த்ரீ மட்டும் தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ த்ரீ இன் டூ இன்னைக்கு நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கிறது என்னப்பா கான்சோனன்ஸ் கான்சோனன்ஸ் என்னென்ன இருக்குது எம் சிஹன் ஸோ ஃபோர் கன்சனன்ஸ் இருக்குது ஃபோர் கன்சனன்ஸ் இருக்குது ஸோ ஃபோர் ஃபோர் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஸோ த்ரீ பிளேசஸ் த்ரீ ஈவன் பிளேசஸ் இருக்கும் பிளஸ் இங்கே எவ்வளோ இருக்குது மூணே மூணு ஓவல் தான் இங்கே பிளேஸ் ஆகும் ஒரு ஆடு பொசிஷன் வந்து ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு ஆடு பொசிஷன் ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்மளுக்கு பிளேசஸ் இங்கே கிடைக்குது ஃபோர் பிளேசஸ் தட் இஸ் ஃபோர் ஃபேக்டோரியல் வேஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் ஸோ ஃபோர் ஃபேக்டோரியல் ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் ஃபேக்டோரியல் ஸோ என் ஃபேக்டோரியல்னா

பேஸ்ட் அப் ஆன் பொசிஷன் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ என்னன்னா ஃபோர் கன்சனன்ஸ் இருக்குது ஆனால் பிளேசஸ் வந்து த்ரீ ஈவன் பிளேசஸ் தான் இருக்குன்னா மிச்சிருக்கிற ஒன்று வந்து ஆட் பிளேசஸ் வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்கும் அதை வந்து இந்த கன்சனன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ இதில் பவுண்டேஷன்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நம்ம காம்பினேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ